بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. أرمي صحوذر لي نعم ياغتوبتي قلقي آخر ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோம். இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களிடத்தில் வணக்கம் என்பது முழுமையான அடிப்படையிலே அமைய வேண்டும். அதிலே குறிப்பாக கொள்கைக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு கடமை தொழுகையாகும். அந்த தொழுகையை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் قد افلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் தொழுகையிலே இறையச்சத்துடன் நிற்பார்கள். அவர்களுடைய தொழுகை இறையச்சம் மிக்கதாக அமைந்திருக்கும். இப்படிப்பட்டவர்கள் நம்பிக்கையாளர்கள். இந்த நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். தொழுகை என்று வருகின்ற பொழுது அதிலே மிகப்பெரிய ஒரு இறையச்சம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நாம் யாருக்கு முன்னால் நிற்கின்றோம்? படைத்த இறைவனுக்கு முன்னால் நிற்கின்றோம். அதனால்தான் அந்த தொழுகைக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அவனுக்கு முன்னால் நிற்கின்றோம் என்ற உணர்வை ஏற்படுத்துவதற்காக வேண்டி சில முக்கியமான கடமைகளை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறான். ஒருவருக்கு குளிப்பு கடமையாகிவிட்டது என்றால் அவர் குளிப்பை நிறைவேற்றாமல் தொழ முடியாது. சிறுநீர் கழித்துவிட்டால் துப்புரவு செய்ய வேண்டும். மலம் கழித்துவிட்டால் துப்புரவு செய்ய வேண்டும். தொழுகைக்கு என்று வருகின்ற பொழுது வுது செய்ய வேண்டும். பொதுவாக இறைவனை மூமின்கள் முஸ்லிம்கள் எல்லா இடத்திலேயுமே நினைக்கலாம். அல்லதீன யதுக்குரூன அல்லாஹ கியாமம் வகுஊதம் வஅலா ஜுனூபிஹிம் மூமின்கள் அல்லாஹுவை நின்ற நிலையிலும் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையிலும் படுத்திருக்கும் போதும் நினைவு கூறுவார்கள். படுக்கும் போதும் அல்லாஹ் என்று சொல்கின்றோம், எழுந்திருக்கும் போதும் அல்லாஹ் என்று சொல்கின்றோம், உண்ணும் போதும் அல்லாஹ் என்று சொல்கின்றோம். இப்படியெல்லாம் இறைவனை நினைப்பதற்கு அவனை துதிப்பதற்குரிய வழிமுறைகள் இருக்கின்றன. எல்லா கட்டங்களிலும் அவனை நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் தொழுகை என்று வருகின்ற பொழுது அது இறைவனுக்கு முன்னால் நிற்பது. அப்படி நிற்கின்ற அந்த கட்டத்திலே அதற்கு என்று சில ஒழுங்குமுறைகள், அந்த ஒழுங்குமுறைகளை பேண வேண்டும், கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறான். இதெல்லாம் அவனுக்கு முன்னால் நிற்கின்றோம் என்ற உணர்வை நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவதற்கு தான் தக்பீர் கட்டுகின்றோம். இந்த தக்பீருக்கு முதல் தக்பீருக்கு பெயர் தக்பீர் தஹ்ரிமா. தக்பீர் தஹ்ரிமா என்றால் என்ன? எப்போது தக்பீர் கட்டிவிட்டோமோ உண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் தடுக்கப்பட்டு விடுகின்றது. எதற்கு? இறைவனுக்கு முன்னால் நிற்கின்றோம் என்பதற்காக வேண்டி. உலகத்தில் ஒரு முதலமைச்சரை பார்க்க போகின்றோம், அவருக்கு முன்னால் உட்கார்ந்துட்டு சுண்டக்கடலை தின்று சாப்பிட்டுக்கிட்டு இருப்போமா, அல்லது பொட்டுக்கடலையை வைத்து சாப்பிட்டுக் கொண்டிருப்போமா? ஒரு மாபெரும் ஆட்சியாளர் அவருக்கு முன்னால் நாம் நிற்கிறோம், அவருக்கு முன்னால் இருக்கிறோம் என்ற உணர்வு இது போன்ற காரியங்களை எல்லாம் நம்மை செய்ய விடாமல் தடுக்கிறது. படைத்த இறைவனுக்கு முன்னால் நிற்கின்ற பொழுது இதையெல்லாம் விட அதிகமான பயம் வேண்டும், அடக்கம் வேண்டும், ஒடுக்கம் வேண்டும். அதனால்தான் அல்லாஹு தஆலா சில ஒழுங்குமுறைகளை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். தக்பீரு கட்டியதற்கு பின்னால் சாப்பிடக்கூடாது, தக்பீரு கட்டியதற்கு பின்னால் தண்ணீர் குடிக்கக்கூடாது,
இதெல்லாம் எதற்கு அவனுக்கு முன்னால் நிற்கின்றோம் என்பதற்காக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகைக்கு முன்னால் நிற்கக்கூடிய அந்த விதத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒரு ஹதீஸை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கின்றார்கள். சந்தித்து ஈமான் என்றால் என்ன என்று கேட்கின்றார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை நம்புவது, மறுமை நாளை நம்புவது, வேதங்களை நம்புவது, தூதர்களை நம்புவது, இறைவனை சந்திப்பதை நம்புவது, இதையெல்லாம் குறிப்பிடுகின்றார்கள். இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்கின்றார்கள். அல்லாஹுவை வணங்க வேண்டும், அவனுக்கு இணை வைக்கக்கூடாது என்று பதில் சொல்கின்றார்கள். எஹ்சான் என்றால் என்ன, அல்லாஹ்விற்கு கைமாறு செய்வது என்றால் என்ன என்று கேட்கும்போது அதற்கு பதில் சொல்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள், ரசூலுல்லாஹ் பதில் சொல்கின்றார்கள், அன் தஅ்புத ரப்பக கஅன்னக தரா, நீ இறைவனை பார்ப்பது போன்று வணங்க வேண்டும். ஃபயில்லம் தக்குன் தராஹு ஃபஇன்னஹு யராக், நீ அவனை பார்க்கவில்லை என்றாலும் அவன் உன்னை பார்க்கின்றான் என்ற எண்ணத்தோடு நீ தொழ வேண்டும். அவன் இறைவன் நமக்கு முன்னால் நிற்கின்றான், அவனை நாம் பார்க்கின்றோம் என்ற உணர்வு வேண்டும். நீங்க இதற்கு பின்னால் நான் சொல்லக்கூடிய ஹதீஸ்களை எல்லாம் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் எல்லாமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாபெரும் ஒரு அரசனுக்கு முன்னால் நிற்கின்றோம் என்ற அந்த உணர்வை ஏற்படுத்தக்கூடிய எல்லா காரியங்களையும் ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அபூஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ் சொன்னதாக, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக முஸ்லிமில் வருகின்றது, கஸம்து ஸலாத்த பைனி வ பைன அப்தி, தொழுகையை எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையில் நான் பங்கு வைத்து விட்டேன். ஃபைதா கால அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னால் உடனே அல்லாஹு தஆலா ஹமீதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் பதில் சொல்றான். நாம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லும் போதே நம்முடைய உள்ளத்துல என்ன வர வேண்டும் என்றால் இதற்கு அல்லாஹ் பதில் சொல்கின்றான் என்ற உணர்வு வர வேண்டும். அப்படி வரவில்லை என்றால் அது தொழுகை கிடையாது. அந்த மாதிரி நமக்கு வருகின்றதா, நாம நம்மை நாமையே அப்படி இறைவனுக்கு முன்னால் நிலைநிறுத்திக் கொண்டு இருக்கிறோமா? கொஞ்சம் நாம் எல்லோருமே சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த தொழுகையில நம்மிடத்தில் மிகப்பெரிய அலட்சியம் இருக்கின்றது. மறுமையை நம்பாதவர்கள் இடத்தில் தான் இந்த அலட்சியம் வரும். அதை நான் பின்னால் சொல்கின்றேன். அதனால் தொழுகையில் நிற்கின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு பதில் சொல்கின்றான். இந்த சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு இது முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ். அர்ரஹ்மான் ரஹீம், அல்லாஹ் அன்புடையவன் இரக்கமுள்ளவன் என்று சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா உடனே பதில் சொல்றான், அஸ்னா அலைய அப்தி, என்னுடைய அடியான் என்னை பாராட்டி விட்டான். நமக்கு அது கேட்காது, ஆனா அல்லாஹ் சொல்றான். அடுத்தது மாலிக் யௌமித்தீன், நீதான் தீர்ப்பு நாளினுடைய அதிபதி என்று சொல்லும் போது அதற்கு அல்லாஹ் உடனே பதில் சொல்கின்றான், மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை கௌரவப்படுத்தி விட்டான், கண்ணியப்படுத்தி விட்டான். இதை நாம உணர்றோமா? அகில உலகத்தையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து காட்டக்கூடிய அவனுக்கே எல்லா புகழும் என்று சொன்ன உடனே அதற்கு அல்லாஹ் பதில் சொல்றான், அர்ரஹ்மான் ரஹீம் என்று சொன்ன உடனே அதற்கு பதில் சொல்கின்றான், மாலிக் யௌமித்தீன் என்று சொன்ன உடனே அதற்கு பதில் சொல்கின்றான். அப்படி அந்த பதில நாம உணர்கிற மாதிரி நம்முடைய தொழுகை அமைந்திருக்கிறதா? இதை நாம் ஒவ்வொருவருமே கேட்டுக்கொள்ள வேண்டும். அடுத்து அடியான் சொல்கின்ற பொழுது உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம், உன்னிடமே உதவி தேடுகின்றோம் என்று சொன்ன உடனே ஆதா பைனி ஓ பைன அப்தி, இதுதான் என்னுடைய அடியானுக்கும் எனக்கும் மத்தியில் உறவு, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் என்று சொல்கின்றான். உன்னிடத்தில் உதவி தேடுகின்றோம், எனக்கும் அடியானுக்கும் உள்ள உறவு. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன், நேரிய பாதையை காட்டு. அந்த பாதை வழிகிட்டவர்களுடைய பாதையும் அல்ல, கோபத்துக்குள்ளானவர்களுடைய பாதையும் அல்ல என்று சொன்ன உடனே அப்தி, இது என்னுடைய அடியானுக்கு உள்ளது. ஒளி அப்தி மாசா, என்னுடைய அடியான் கேட்டதை நான் கொடுக்கிறேன், அவனுக்கு சிராத்து முஸ்தகீமா நான் காட்டுறேன், அவனை சூனத்தில் கொண்டு போய் சேர்க்கிறேன் என்று அர்த்தம். இந்த அர்த்தத்தை இது இப்படி சொன்ன உடனே தான் எல்லாரும் ஆமீன் என்று சொல்கிறோம். இதெல்லாம் நம்ம உணர்றோமா?
அப்படி தொழுகையில நாம இதையெல்லாம் உணரக்கூடிய வகையில அந்த சூராவுக்குரிய அர்த்தத்தை தெரிந்திருக்க வேண்டும். உணர்வு பூர்வமாக அல்லாஹ்விடத்தில் நிற்கிறோம் என்ற ஒரு பயம் நம்மிடத்தில் ஏற்பட வேண்டும். அந்த பயம் ஏற்படுகின்றதா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ, மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882742827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1, போன் 044-2521-5226. இல்லை, அப்படியானால் அந்த தொழுகை யாருடைய தொழுகை? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், வமா மனஅஹும் அன் துக்பல மின்ஹும் நஃபகாத்துஹும் இல்லா அன்னஹும் கஃபரு பில்லாஹி வ பிரசூலிஹி. அவர்களிடத்திலிருந்து தர்மங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாததற்கு காரணம் அவர்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் மறுத்து விட்டார்கள். அவர்கள் தொழுகைக்கு வருகின்றார்கள் என்றால் சோம்பேறி பிடித்தவர்களாகத்தான் வருகின்றார்கள். அவர்கள் செலவு செய்வதாக இருந்தால் கஷ்டப்பட்டு என்னடா இது தொழுது முடிச்சுட்டு இப்படி வாலியை தூக்கிட்டு வந்துட்டான, ஒவ்வொரு பிரச்சனையா சொல்லி கேட்கிறான, ரமலானுக்கு என்று கேட்கின்றான, போருக்கு என்று கேட்கின்றான், ஒவ்வொன்றுக்கும் இப்படி பள்ளிவாசலுக்கு என்று கேட்கின்றன, வழக்குக்கு என்று கேட்கின்றன. உதாரணத்துக்கு சொல்றேன், இப்படி எல்லாம் கசங்கி புழுங்கி போய் வெறுத்து அவர்கள் செலவு செய்வார்கள். ரெண்டு தன்மையை சொல்றான் முனாஃபிக்குகளுடைய அடையாளம். ஒன்று, தொழுகையில சோம்பேறித்தனமாக நிற்பார்கள். இன்னொன்று, செலவு செய்யும் போது அப்படியே மனது அவருடைய உள்ளம் அப்படியே பாரமா இருக்கும், எதற்கு இப்படி தர்மம் செய்யணும் என்று அவர்கள் மன கஷ்டப்படுகின்றார்கள். இந்த ரெண்டு தன்மையும் மூன்று இடத்துல இருக்கக்கூடாது. இருந்தால் அது நயவஞ்சக தன்மையினுடைய அடையாளம். இது ஒரு இடத்துல சொல்றான். அடுத்து இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னல் முனாஃபிகூன யுகாதிஊனல்லாஹ், முனாஃபிகீன்கள் நயவஞ்சகர்கள் இறைவனை ஏமாற்றுகின்றார்கள். வஹுவ காதிஹும் காதிஊஹும், அல்லாஹும் அவர்களை ஏமாற்றுகின்றான். இவன் நினைச்சுக்கலாம் அல்லாஹ்வை ஏமாற்றுறான், அவன் இவர்களை ஏமாற்றுகின்றான். அவர்கள் தொழுகையிலிருந்தார்கள் என்றால் சோம்பேறித்தனமாக நிற்கின்றார்கள், மக்களுக்கு காட்டுகின்றார்கள். கலீலா, அல்லாஹ்வை கொஞ்சம் தான் நினைவு கூறுகின்றார்கள். இப்போது நம்முடைய தொழுகை இந்த அடிப்படையில் இருக்குதா? நயவஞ்சகர்களுடைய தொழுகை இப்படி இருக்கின்றதா? நல்ல மூமின்களுடைய தொழுகை அடிப்படையில் இருக்குதா? பாருங்க, தக்பீர் கட்டியாச்சு, கட்டிய உடனே ஆரம்பிக்கிறார் ஒரு ஆள், ஆண் கொட்டாவி, கொட்டாவி ஒரு ஆள் விட்ட உடனே வரிசையா இந்த கொட்டாவி இருக்கு, அது ஒரு தொற்று நோய் மாதிரி, அடுத்த ஆளுக்கு அது பறக்கத்தா போய் சேர்ந்துடும் வரிசையா. அவன் தொழுகையில் நிற்கிறோம், இது எதை காட்டுது? சோம்பேறித்தனம். அல்லாவிற்கு முன்னால நிற்கின்றோம் என்ற உணர்வு இருந்தால் இப்படி நீங்க ஒரு முதலமைச்சருக்கு முன்னால உட்கார்ந்துருக்கும் போது அப்படி செய்வோமா? யாராவது செய்வாங்களா? நாம் கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இவன் கொட்டாவி விடும் போது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுவான். அதெல்லாம் ஹதீஸ்ல கிடையாது.
குட்டாவி விடுறது இருக்குதே அது உள்ள வந்து நம்முடைய ஆக்சிஜனை வெளிய உள்ள ஆக்சிஜன் குறையும் பொழுது ஆக்சிஜனை உள்ள இழுக்கிறது நல்ல காரியம். அதற்கு அவதுபுல்லா என்ன சைத்தான் ரஜிம்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி சொல்லல. ஆனால் தொழுகையில் வந்தால் அந்த தொழுகையின் போது இதா ததாபபா அஹதுக்கும், உங்களில் ஒருவர் தொழுகையில் அந்த மாதிரி கொட்டாவி விட்டார்கள் என்றால் ஃபல் யக்ஸுன் மஸ்தத்தா, முடிந்த அளவுக்கு அதை அப்படியே அடக்கணும். அப்படியே கொட்டாவி வந்தால் என்ன செய்யணும், ஏன்னா படைத்த இறைவனுக்கு முன்னால் நிற்கிறோம், அல்லாவுக்கு முன்னால் நின்று கொண்டு. இப்படி ஒரு கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுக்க போயிருக்கான், பத்து பேர் மனு கொடுக்க போறாங்க, ஊர்ல அடிக்கடி மின்சாரம் போகுது என்று மனு கொடுக்க போறான். பத்து பேர் உட்கார்ந்து கலெக்டருக்கு முன்னால வாயப்படந்தான், அவ்வளவு சோம்பேறி மடர்மை கொடுத்துருது நினைக்க மாட்டானா? உலகத்துல இந்த அதிகாரிக்கு முன்னால வந்து எவ்வளவு ஒரு பேணுதல் எடுத்துக் கொள்கின்றோம். இது மாதிரி ஆகரத்தினுடைய விஷயத்துல, தொழுகையினுடைய விஷயத்துல நாமும் இந்த கவனத்தை ஏன் எடுக்க மாட்டேன் என்கிறோம், கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம இடத்துல இது போன்ற இந்த தன்மைகள் எல்லாம் வர வேண்டும். இந்த தன்மை அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கின்றோம் என்ற பயம் உங்களில் ஒருவர் முடிந்த அளவுக்கு அவர் அந்த கொட்டாவியை அடக்கிக் கொள்ளட்டும். நம்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்குது. அவன் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிறோம்ங்கிற உணர்வு. அடுத்து பார்க்கிறோம், நம்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உங்களில் ஒருவர் தொழுது கொண்டு நிற்கின்ற பொழுது அவருக்கு முன்னால ஒருவர் குறுக்க செல்ல நினைத்தால் அவர் கொஞ்சம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். தன் மீது அதனால் ஏற்படக்கூடிய பாவம் என்ன என்று நினைத்தால் அவர் அந்த இடத்தில் 40 அப்படின்னு ஹதீஸ்ல வருது. 40 வருடமா, 40 நாளா, 40 மாதமா என்று வரவில்லை. இந்த அளவு காலம் நிற்க வேண்டும் என்றாலும் அந்த இடத்தில் நின்று கொள்ள வேண்டும், குறுக்க செல்லக்கூடாது. ஏன் அல்லாஹ்ட்ட பேசிட்டு இருக்கேன். இது எப்படி பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க, எச்சில் துப்பப்பட்டிருக்கு சுவரில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தேய்ச்சி விட்டுட்டு கோபமாவே வர்றாங்க. மாபாலுக்கும் உங்களுக்கு என்ன நேர்ந்துச்சு, யகூமு அஹதுக்கும் முஸ்தக்பில ரப்பிஹி, உங்களில் ஒருவர் இறைவனுக்கு முன்னால் நிற்கிறார், நின்று கொண்டு ஃபயத நஹவ், அவர் அப்படியே உள்ள அந்த நெஞ்சில் இருந்து அப்படியே சளியை பிடிச்சி இழுத்து தனக்கு முன்னால் துப்புகின்றார் சொல்லிட்டு ரசூலுல்லா சொல்றாங்க, யுஹிப்பு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் யாராவது ஒரு ஆளு முன்னால வந்து நின்று அப்படி முன்னால நிற்க ஒரு மீது துப்புவதற்கு விரும்புவாங்களா கேட்கிறாங்க. தெளிவாவே வருது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உதாரணத்தை சொல்லி, உங்களுக்கு முன்னால் இறைவன் நிற்கின்றான், எப்படி உங்களால துப்ப முடியுது, உங்களுக்கு துப்ப வேண்டும் என்றால் முன்னால் துப்பாதீர்கள், அல்லாஹ் இருக்கிறான். அதற்கு ரசூலுல்லாஹி சொல்றாங்க, உங்களுக்கு முன்னால அல்லாஹ் இருக்கிறான். அது எப்படி, அதாவது இந்த இப்போது நம்ம பள்ளிவாசலுடைய இந்த அமைப்புல எச்சில் நாம துப்புறது கிடையாது, எச்சில் வந்தா அது சளியே நாம வந்து உமிழ்ந்து கொள்ள வேண்டியது. இன்றைய காலத்துல டிஷ்யூ பேப்பர், அதற்கு இன்று பேப்பர் துண்டுகள் இருக்குது, காகிதங்கள், அதை எடுத்து எச்சில் உமிழ்ந்து கொள்ளலாம் அல்லது கர்ச்சிப்பில் உமிழ்ந்து கொள்ளலாம். கடந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னா பள்ளிவாசல் மணல் இருந்துச்சு, அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் முன்னாலும் துப்பாதீர்கள், வலது பக்கமும் துப்பாதீர்கள், இடது பக்கம் துப்பிக் கொள்ளுங்கள். இப்போது சஃபுல ஆள் நிற்பாங்க, பிரச்சனையாகி போயிடும். அது தனியாக நிற்கும் போது அவை இந்த துப்புதல் என்பது இருக்கின்றதே. கடந்த காலத்தில் அந்த பள்ளிவாசலுடைய அந்த அமைப்பு அப்படி இருந்துச்சு. அவர் ரசூலுல்லாஹி இங்கு நான் அந்த ஹதீஸ்ல எதை உணர்த்துகின்றார் என்றால், உங்களுக்கு முன்னால் இறைவன் இருக்கிறான், எச்சில் துப்பாதீங்க, நமக்கு முன்னால அல்லாஹ் இருக்கிறான். அதனால அல்லாஹ் நம்மிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு ஆளு, ஒரு பெரிய அதிகாரி வந்திருக்காரு, டிஐஜி வந்திருக்காரு, நாம முன்னால இப்படி பேசிக்கிட்டு நிக்கிறோம், ஒரு ஆள் நின்று பேசிக்கிட்டு இருக்காரு, மாவட்ட தலைவரோ அல்லது மாநில செயலாளரோ பேசிக்கிட்டு இருக்காரு, அங்கிருந்து ஒருவன் வந்து இடையில குறுக்க போவானா, குறுக்க போனா டிஐஜி எட்டிட்டு எழுத்துருவார், என்ன இது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு காமன் சென்ஸ் கூட இல்ல, இப்படி உள்ள வந்து நுழையிறிய. இந்த இதே நிலையில தான் ரசூலுல்லா தொழுகையில பிரதிபலிக்கிறாங்க. என்ன நமக்கு என்ன எதை உணர்த்துகின்றார்கள், உங்களுக்கு முன்னால் அல்லாஹ் இருக்கிறான். அதனால அப்படி யாராவது ஒருவர் தொழுது கொண்டிருக்கும் போது பிறர் அந்த இடத்துல போக வேண்டும் என்றால் அவருக்கு, அதனாலதான் தொழக்கூடியவரும் திரையை வைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு தடுப்பு வச்சுக்கணும்.
அவர் அந்த சஜதா செய்வது இல்லை அதுக்கு இடைக்கு இடையில குறுக்க போகாதீர்கள் இப்ப நம்மளுடைய பள்ளியிலே பார்க்கணும் சர்வ சாதாரணமா தொழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறது பார்க்கறதே கிடையாது குறுக்கே அப்படியே சாடுதல் இது இருக்கக்கூடாது 40 வருடமானாலும் அப்படி எடுத்துக்கலாம் 40 மாதமானாலும் 40 நாட்கள் ஆனாலும் அந்த இடத்திலேயே அவர் நிற்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் என்றால் அல்லாஹ் முன்னிலையில் இருக்கின்றான் தொழுகையில பேசுறதுக்கு தடை எதனால அல்லாஹ் முன்னிலையில் இருக்கின்றான் ஸைது இப்னு அர்க்கம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள் நாங்கள் ஆரம்பத்தில் தொழுகையில தக்பீர் கட்டி கொண்டு பேசிக் கொண்டிருப்போம் என்ன சௌரியமா இருக்கியா எப்போ சவுதியில இருந்து எப்போது வந்த நீ மதீனாவில இருந்து எப்போ வந்த மக்காவில இருந்து எப்படி வந்த என்று நலமெல்லாம் விசாரித்துக் கொள்வோம் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இத தடை செய்து விட்டான் ஹாஃபிலு அல ஸலவாத் தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள் வஸ்ஸலா வஸ்ஸலாத்துல் உஸ்தா நீங்கள் நடுத்தொழுகையையும் பேணிக் கொள்ளுங்கள் ஹாஃபிலு அல ஸலவாத்தி நீங்கள் தொழுகையிலே பேணிக் கொள்ளுங்கள் நடுத்தொழுகையும் பேணிக் கொள்ளுங்கள் ஹுமூல் இல்லாஹி காணித்தீன் அல்லாஹ்விடத்துல ரொம்பவும் பயந்தவர்களாக அவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக நீங்கள் நில்லுங்கள் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான் இந்த வசனம் அருளப்பட்ட பிறகு நாங்கள் பேச மாட்டோம் தொழுகையிலே தொழுகையில் வந்து நாங்கள் பயந்தவர்களாக நிற்போம் என்று நபித்தோழர்கள் சொல்லக்கூடிய செய்தி ஸைது இப்னு அர்க்கம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி புகாரியில இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கின்றோம் அதனால தொழுகையில நிற்கக்கூடிய அந்த கட்டத்துல நாம அல்லாஹ்விடத்தில் பேசுகின்றோம் என்ற உணர்வு நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அல்லாஹ் திருக்குர்ஆனில் இந்த வசனத்தை அருளிய பிறகு ஹாஃபிது அல ஸலவாத்தி வஸ்ஸலாத்துல் உஸ்தா ஹுகூமு லில்லாஹி காணித்தீன் என்ற இந்த வசனம் இறங்கிய பிறகு நாங்க தொழுகையில வந்து பேசுறது கிடையாது நம்ம அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிறோம் என்ற இந்த உணர்வு அவர்களுக்கு ஏற்பட்டுச்சு அது மாதிரி தொழுகையில் இருக்கின்ற பொழுது நாம் படைத்த இறைவனுக்கு முன்னால் நிற்கின்றோம் என்ற அச்சம் நம்மிடத்தில் வேண்டும் அந்த அச்சம் நம்மிடத்துல இறங்கி கொண்டு இருக்கிறது உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் ஒன் தமிழ் வார இதழ் உறங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பதில் 13 ஆண்டுகள் வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு செய்திகளின் நடுநிலைமை விமர்சனங்களின் நேர்மை சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல் அரசியல் ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள் ஆய்வு கட்டுரைகள் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள் ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400 வெளிநாடு ரூபாய் 2300 தனி இதழ் ரூபாய் 8 உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமலைக்கா ஸ்ட்ரீட் செகண்ட் ஃபிளோர் மன்னடி சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள் ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் மூப்பற்ற மாத இதழ் பி ஜே எம் ஐ சுலைமான் ஷம்சுல்லுஹா இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள் இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய் வெளிநாடு 400 ரூபாய் தனி இதழ் 9 ரூபாய் உங்கள் டிராஃப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள் மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள் மருத்துவ பகுதி சிறுவர் பகுதி திருமண தகவல் பகுதி அதிஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய் வெளிநாடு 400 ரூபாய் தனி இதழ் 9 ரூபாய் உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி நம்பர் 30 அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை 1 அது தொழுகையில பார்க்கிறோம் சர்வ சாதாரணமான முறையில தக்பீர் கட்டி விட்டு அந்த தூக்கம் அப்படியே மதரசாக்கள்ல ஓதுற பிள்ளைகள் தான் அப்படி இருப்பாங்க மதரசாக்கள்ல ஓதுறாங்கல்ல பெரிய இறையச்சம் வந்துடும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்கல்ல உலகத்திலேயே பறவைகள் நின்றுட்டு தூங்கும் ஒரு காலில் இருந்து கொண்டு என்ன செய்யும் அதுக்கு அப்படிதான் தூக்கம் ஆனா ரெண்டு காலில் நின்றுட்டு தூங்குறான்னா அது ஓதுற பிள்ளை தான் தூங்கிட்டு இருக்கும் இங்க மதரசாவில் போய் நீங்க பார்த்தீர்கள் என்றால் சுபு தொழுகையில எழுப்பி விட்டோம் என்றால் அந்த எழுப்பக்கூடிய அந்த கட்டத்தில் என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு ரூமா வந்து ரகீப்சான் ஒரு ஆள் இருப்பார் கண்காணிப்பாளர் அவர் வந்து எழுப்புவார் எழுப்பின உடனே அந்த பையன் என்ன செய்வானா முதல்ல படிக்க விட்டு எழுந்திருப்பான் பல்புடி தானே பெட்டியை திறந்து இப்படி வச்சுக்கிடுவான் பெட்டி தானே தகர பெட்டி இப்போதான் வந்து சூட் கேஸ் அதெல்லாம் வந்திருக்குது அந்த தகரப்பெட்டி அப்படி தூக்கி வச்சுட்டு அவர் வாசல்ல இருந்து ஆசிரியர் சத்தம் கொடுத்துட்டு இருப்பாரு அல்லது அந்த கண்காணிப்பாளர் சத்தம் கொடுத்துட்டு இருப்பாரு ஏ எழுந்துருச்சு அப்படின்னா இப்படியே உட்காந்து தூங்கிட்டு இருப்பான் ஏன்னா பல்புடி மடிக்கிறாகலாம் அப்படியே தூங்கிட்டு இருப்பான் அது இதை மாதிரி அவன் ஒது செய்த பிறகு தூக்கம் போயிருமில்ல ஓதுற பிள்ளைக்கு போவாது
அப்படி வந்து நிற்பான். அது மாதிரிதான் இன்றைக்கு தொழக்கூடிய நம்முடைய மக்கள், அவருடைய நிலைமை அப்படித்தான் இருக்குது. சோம்பேறித்தனத்தோடு இறைவனுக்கு முன்னால் நிற்கிறோம் என்ற அந்த தன்மை இல்லை. அடுத்து பார்க்கிறோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இடத்துல அவர் தொழுகையில திரும்பி பார்க்கறது கிடையாது. ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு கட்டம், தவிர்க்க முடியாது என்ற ஒரு நிலை. சில பேர்கள் என்ன செய்யறாங்கன்னா அத்தியாயத்தில் இருக்கும் பொழுது அப்படியே இப்படியே பார்க்கறது, நல்ல பகிரங்கமா இப்படி பார்க்கறது. சில பேர்கள் வந்து என்ன செய்யறதுன்னா சொரியணுமா, அப்படி சொரியும் பொழுது என்ன செய்யறதுன்னா இப்படி திரும்பி அப்படி சொரிஞ்சுட்டு இப்படி நிக்கிறது. ஏன் சொரிஞ்சா அந்த இடத்துல வச்சு சொரிய முடியாதாங்கிற, அப்படி திரும்பிட்டு தான் வந்து இப்படி இப்படி திரும்பிட்டு அப்படி சொரியறது. இது தடுக்கப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுஃப் இப்னு பனி அம்ர் அப்படிங்கிறவங்க அவர்களுடைய அந்த பனி அம்ர் இப்னு அவுஃப் அப்படிங்கிறவங்களுடைய குடும்பத்தாரில் ஒரு பிரச்சனை, ரசூலுல்லாஹ் சமாதானத்திற்கு போயிருக்கிறாங்க, வருவதற்கு தாமதம் ஆயிடுச்சு, தொழுகை நேரம் வந்துருச்சு. அப்ப உடனே முஅத்தின் அவர்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்து நீங்க தொழ வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. சரி நான் தொழ வைக்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் வருவதற்கு முன்னால அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ் வரதுக்கு தாமதம் ஆயிருச்சு. அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. தொழுதுகிட்டு இருக்கும் பொழுதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துட்டாங்க. வந்த உடனே சஹாபாக்கள்லாம் அப்படியே கை தட்டுறாங்க. ஏன், அதாவது ரசூலுல்லாஹ் வந்தாச்சு அப்படின்னு சொன்ன உடனே அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போது திரும்பவே பார்க்க மாட்டாங்க. அப்படியே ஹதீஸ் வருது, அவர்கள் தொழுதார்கள் என்றால் ஏன்னா அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி குறிப்பிடும் போது தொழுகையில அதிகமாக அழக்கூடியவர்கள். அந்த குர்ஆன் வசனத்துல ஒன்றி போய் இப்போது நம்ம ஆள் அழுவான், வெளியில உள்ள விவகாரத்தை நினைச்சு அழுதுகிட்டு இருப்பான், அல்லது தொழுகையில ஒன்றுமே தெரியாது அப்படியே கல்லுக்குத்து மாதிரி நின்றுட்டு இருக்கும். இதை நம்ம பார்க்கணும். அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் தொழுதுட்டு இருக்கும் போது அப்படியே அழுவான், அழக்கூடிய அவர்கள். திரும்புவாங்களா திரும்ப மாட்டாங்க, இப்படி மக்கள் இடத்துல அப்படி அதிகமான அளவுல சத்தம் எழுந்த உடனே அபூபக்கர் ரழியல்லாஹு திரும்பி பார்க்கறாங்க, ரசூலுல்லாஹ் நிக்கிறாங்க சஃப்ல. அப்ப ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க, நீயே கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்றாங்க, அப்படியே இருந்துக்க அப்படிங்கிறாங்க. உடனே அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் பின்னால வந்துடுறாங்க, ரசூலுல்லாஹ் முன்னால போய் நின்று தொழ வைக்கிறாங்க. இது புகாரியில இடம்பெற்றிருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரை பார்த்து கேட்கிறாங்க, நான் உன்னை அந்த இடத்துல தான் நிற்க சொன்னேன், நீ ஏன் பின்னால வந்த அப்படின்னு கேட்கும்போது, அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கும் பொழுது இந்த அபூபக்கருக்கு முன்னால நிற்கிறதுக்கு அருகதையே கிடையாது, அந்த ரைட்டே எனக்கு கிடையாது. இப்ப உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்க ஏன் இப்படி கை தட்டுறீங்க, தொழுகையில ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது என்றால் நீங்கள் தஸ்பீஹ் தான் சொல்ல வேண்டும், இன்னம தஸ்பீஹுல் நிசா, கை தட்டுதல் என்பது பெண்களுக்குரியதுதான். என்ன புரியுதா, இங்க திரும்பி பார்க்கிறது இருக்குதே, ரெண்டு மூணு இந்த ஹதீஸ்ல ரெண்டு மூணு விஷயங்கள் எடுக்கலாம். திரும்ப பார்க்கிறது தடுக்கப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இடத்துல கேட்கிறாங்க, திரும்ப பார்க்கறத பத்தி என்ன சொல்றீங்க, தொழுகையில திரும்பி பார்க்கறது என்று கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது ஷைத்தானுடைய கவருதல், ஷைத்தான் அப்படியே ஆளை கவர்ந்து செல்வதற்கு பார்க்கிறான், அதனால தொழுகையில திரும்பி பார்க்க கூடாது. இந்த ஹதீஸ்ல அதையும் பார்க்கிறோம். இன்னொன்று, இமாம் ஒரு தப்பு செய்து விட்டான், இமாம் வந்து மூன்று ரகாத்துல உட்கார்ந்துட்டாரு, நான்காவது ரக்காத்துக்கு எழுந்திருக்கல, இமாம் என்ன மூன்றாவது ரக்காத்துல உட்கார்ந்துட்டீங்க எழுந்திரீங்க அப்படின்னு சொல்லலாமா, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லது சுபஹான் அல்லாஹ் என்று இந்த தஸ்பீஹ்களை சொன்ன உடனே நாம ஏதோ தப்பு செய்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் நாலாவதுக்கு எழுந்துச்சுவார். அப்படித்தான் இருக்கும், ரொம்ப விளங்காத அளவுக்குல இருந்தா அந்த மாதிரி கூமுட்டையெல்லாம் தொழில வந்து நினைச்சுங்க பெரிய சிக்கலாகி போயிடும். அது என்ன, தொழுகையில இது போன்று உணர்த்துதல், அதில் கூட அதுல கூட வார்த்தை வந்துவிடக்கூடாது, பேச்சு வந்துடக்கூடாது, ஏன்னா படைத்த இறைவனுக்கு முன்னால் இருக்கிறோம் என்கிற உணர்வு ஊட்டுது. பெண்கள் அவங்க சத்தம் போடக்கூடாது, சத்தம் போட்டா அவங்க சத்தம் ஏறாது, அதனால கை தட்டுங்க தொழுகையில் உள்ள அந்த தவறை திருத்துறதுக்கு. அது எப்படி மார்க்கம் இதையெல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்குது, நாமும் அந்த தொழுகையில இதையெல்லாம் கவனிக்கிறது கிடையாது. அடுத்து தொழுகையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில மேல பார்க்கறது, வானத்தை பார்க்கறத கண்டிக்கிறாங்க. நம்ம ஆட்கள் தக்பீர் கட்டி கொண்டு எத்தனை ஃபேன் ஓடுது, இன்றைக்கு புதுவா கடிகாரம் ஒன்று வச்சிருக்கிறாங்களே நல்லா இருக்குது.
என்று அந்த தொழுகையில் அந்த பார்வைகள் வந்து அப்படியே அளம் மோதுறதை நம்ம பார்க்கிறோம். இது ஹதீஸ்ல தடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து தொழுகையில நிற்கக்கூடிய சகோதரர்கள் மார்க்க சட்ட அடிப்படையில எப்படி தொழணும் அப்படிங்கறது தெரியல. சில பேர்கள் தக்பீர் கட்டும் போதே கராத்தைக்கு போற மாதிரி இருக்கு. என்ன தக்பீருக்கு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில முறைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த முறைகளை பேண்டது கிடையாது. சில பேர்கள் ருக்குல இருந்து எழுந்திருக்கும் பொழுது எப்படி தக்பீர் கட்டும் போது இப்படி தொழுகையில் நாம இப்படி வச்சிருந்தோமோ அதை போல ருக்கு ஓட்டு எழுந்திருக்கும் போது இப்படித்தான். சில பேர்கள் என்ன செய்யறாங்கன்னா இப்படி இறக்கி ஒண்ணும் இல்லை அப்படின்னு போட்டுக்கிறது. ஒண்ணும் இல்லைங்க. என்ன இது? இது யார் காண்பித்தது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்தது அல்லவா இது? அந்த வணக்கத்துல வந்து நாம அலட்சியம் செய்யலாமா? அந்த செயல்முறைகளை நம்ம இடத்துல அலட்சியம் வரலாமா? இதை கவனித்துக் கொள்ள வேண்டும். ருக்குல நிற்கிறாங்க, நிற்கக்கூடிய சகோதரர்கள் முட்டில கைப்படாம அதற்கு கீழே போய் கைப்படுது. எல்லாம் இதற்காக வேண்டிதான் தர்பியா என்று வைக்கின்றோம். தர்பியா என்று வைத்தால் அதெல்லாம் வந்து எங்களுக்கு எல்லாம் தேவையா? நாங்க எவ்வளவு காலம் தொழுதுகிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை என்ற நினைப்புல வர்றது கிடையாது. ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எப்படி தொழ வேண்டும் என்ற முறையை கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அப்ப இதெல்லாம் சரியாக அமைந்தால்தான் அந்த தொழுகையில் இரையச்சம் இருந்ததாக ஆகும். கதா அப்லகல் மூமினோன் அல்லதீன ஹும்ஃபி சலாத்தியும் காஷிவோன் என்று அல்லாஹ் சொல்றான. அந்த அம்சம் கொண்ட தொழுகையாக அப்போதுதான் ஆகும். பாருங்க, இன்றும் பல சகோதரர்கள் சூரத்துல் ஃபாத்திஹா இமாம் முடிக்கிறார், முடிச்ச உடனே இன்னும் சில சகோதரர்கள் இங்க நம்முடைய பள்ளிவாசல்ல உடனே அல்ஹம்து ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். இது எங்க உள்ளது? ஷாஃபி இமாம்கிட்ட உள்ளது. ஷாஃபி மதுஹப்ல ஆமீன் அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே மாமிமீன்கள் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அப்படின்னு அந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவாங்க. ஏன்? ஷாஃபி மதுஹப்ல இமாம் ஓதுனதை கேட்டால் மட்டும் போதாது, பின்னால நிற்கக்கூடியவர்களும் ஓத வேண்டும் என்று சாதி மதத்தில் உள்ள சட்டம். அதை இப்போதும் பேணிக் கொண்டிருக்கின்றார்கள். நாம வேண்டாம் என்று சொல்கின்றோம் என்றால் நம்முடைய இஷ்டத்திற்கு அல்ல. ஃபைதா புரியல் குர்ஆன் ஃபஸ்தமி உலகு, குர்ஆன் ஓதப்பட்டால் அதை செவியுறுங்கள், வான்சித்து வாய்வு தீருங்கள், அல்லக்கும் துரஹமும் நீங்கள் அருள் செய்யப்பட வேண்டும் என்று அல்லாஹ் அருள் செய்யப்படுவதற்காக வேண்டி குர்ஆன் ஓதப்பட்டால் கேட்டுட்டு தான் இருக்கிறேங்க. இப்பாம் இப்ப இமாம் என்ன செய்யறாரு? அப்படின்னு முடிச்ச உடனே அடுத்து அவர் சூராவுக்கு போறாரு. அந்த சூராவை மௌமின்கள் கேட்பதுதான் கடமை தவிர, ஏன்னா குர்ஆனுடைய கட்டளை. அந்த கட்டளைக்கு மாற்றமாக சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறாங்க, அது சத்தமிட்டு ஓதுறாங்க, பக்கத்தில் உள்ளவங்களுக்கு இடங்கலாம். இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜி அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம்? பங்கு சந்தையில் ஈடுபடலாமா? இன்சூரன்ஸ் செய்யலாமா? MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா? குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள். 3 DVD-களாக விலை ₹75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNDJ வீடியோ விசன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இறைவனுக்கு உருவம் உண்டா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மற்றும் சுன்னத்துவல் ஜமாத்துக்கு இடையே நடந்த மாபெரும் விவாதம். 2 DVD-களாக விலை ₹60 மட்டுமே. பித்தத்வாதிகள் யார்? 2 DVD-களாக விலை ₹60 மட்டுமே. கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் TNDJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமணைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. ஓதக்கூடியவர்களும் தொழுகையில அடுத்தவர்களுக்கு நாம மனசுக்குள்ளனா ஒரேடியா மனசுல நாவுல வார்த்தைகள் வராத அளவிற்கு அப்படியும் ஓதக்கூடாது. சில பேர்கள் அப்படியே நிப்பாங்க, ஏன்னா மனசுல அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த அல்ஹம்து அங்க ஓடுதான், அது கிடையாது. அல்ஹம்துன்னு வாயில வரணும், ஆனா சத்தம் போட்டு வந்தா இமாமுக்கு போட்டி ஆயிடும். நான் இது அதாவது பக்கத்தில் நிற்கக்கூடியவங்களுக்கு, நான் இது ஜமாத்தில் உள்ளதை சொல்லல, பக்கத்தில் நிற்கக்கூடியவங்களுக்கு அது இடைஞ்சலாக ஆயிடும். இமாமத்துல ஜமாத்துல நிற்கும் பொழுதும் ஜமாத்து தொழுகையில் நிற்கும் போதும் அப்படி ஓதுகின்ற அந்த கட்டத்துல அங்கு என்ன பிரச்சனை வருகின்றது என்றால் இமாமுக்கு மாறு செய்யக்கூடிய அவர் ஓதுனா கேட்கணும். அதுதான் அப்ப இதையெல்லாம் நாம தெரியாம இருக்கிறதுக்கு புரியாம இருக்கிறதுக்கு காரணம் அந்த தொழுகையில் உள்ள அதற்காக வேண்டிய ஏற்பாடு செய்யக்கூடிய அந்த தர்பியாவில் வந்து கலந்துகிறது. அதெல்லாம் கிடையாது. தொழுகை அப்படின்னா சில சகோதரர்கள் அப்படியே விரைப்பா, அதுவும் ஹதீஸ்ல கிடையாது. சும்மா சாதாரணமான முறையில் அதாவது தொழுகை அப்படிங்கும் போது இறைவனுக்கு முன்னால் நிற்கிறோம் அப்படிங்கறதான், அந்த கைகள் அப்படியே விரப்பாக்குற மாதிரி அதுவும் கிடையாது. அந்த தொழுகையில்
நிற்கின்ற பொழுது இறையச்சம் இருக்க வேண்டும். ஆனால் ரொம்ப அதிகப்படியான ஒரு கவனம் செலுத்தி அப்படியே கைகள் எல்லாம் விரப்பாகி வச்சிருக்கிற மாதிரி அதுவும் ஹதீஸ்ல கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அந்த முறையோடு நாம் சொல்ல வேண்டும். அதனாலதான் ஆகஸ்ட் 10ஆம் தேதி தர்பியா ஒன்றும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கொள்கை அடிப்படையிலையும் விளக்குறதுக்கு, அதே போல தொழுகை விஷயத்தையும் விளக்குறது. இதெல்லாம் நாம ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாம தெரிஞ்சிருக்குன்னு நினைப்போம், சில விஷயங்கள் நமக்கு தெரியாது. அப்ப அதனால இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு அந்த தர்பியாவை நாம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தொழுகையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எப்படி தொழ வேண்டும் என்று நமக்கு கற்று தந்திருக்கின்றார்களோ அந்த அடிப்படையில் நாம் தொழ வேண்டும். அப்படி தொழுதால்தான் அது இறையச்சமிக்க ஒரு தொழுகையாக. அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, கத் அஃலஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தங்களுடைய தொழுகையில வந்து இறையச்சத்துடன் நிற்கின்றார்களே அந்த மூமின்கள் வெற்றி பெற்றார்கள் என்று சொல்கின்றான் அல்லவா, அந்த பட்டியலில் நாம் இடம்பெற்றவர்களாக ஆவோம் என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். ஆஹ்ரதாவான அல்ஹம்துலில்லாஹ். திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெயினுலாபிதீன், அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ₹300 மட்டுமே, வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் 83/3 முதல் மாடி மூர்தரு மண்ணடி சென்னை 1, போன் 6569081010.